Today marks the completion of the third month since the tragic incident. मैं गांव के लाख को स्कूल स्टूडेंट और उधर है हेवी रूचर पास से हुए को बना था ए अमानुष कले से रूचर एक तरह पहाड़ दी मरा दमा है दवाल के संदेह का नहीं पादी का पता नहीं है करने के लिए और बना है ये तेल वाले दाना अब्राहम से भी आवार 22 year old male who is also the son of a successful corporate businessman. It is claimed to be said that Abraham had disappeared on the day the incident occurred, and whose whereabouts still remain unknown. Was returning home from school one day, she met her internet friend driving the same way. Shahnaz's body was found near a river. Gambo Kalal Sahithawa ege parsalen kilometer palawak samana durinthi bi 15 kilometers away from her school. Mema nadu awasan सहयोग From 2012 உங்களுக்கெல்லாம் குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லணுமே. ஒரு ஊரில் ஒத்த ஒரு புறா வளர்த்தாராம். இந்த புறா மேலே அளவுக்கு மீறின அன்பு வச்சுருந்தாராம். அந்த புறா அப்படி தான், ஒரு நாள் பறந்து போன புறா திரும்ப வரவே இல்லை. இவரும் தேராத தூரமும் இல்லையா, எங்கே போனாலும் அந்த புறா பற்றி தகவலும் இல்லை. திடீரென புறா கெட்டு போன நிரம்பையில் செத்து கிடந்துருந்துச்சு. ஒரு பொண்ணை கற்பழிக்கிற தைரியம் பீடம் உங்களுக்கு வந்துச்சு. 2020 ஆரம்பித்த மொத 15 நாள் மட்டும் 140 ரேப் கேஸ், 42 செக்ஷுவல் அபியூஸ் கேஸ், 50 சைல்ட் அபியூஸ் கேஸ் மட்டுமே. இந்த மாதிரி நியூஸை கேட்டு இந்த நாட்டில் எதுக்கு தான் வாழ்வோம்னு தோணுது. தப்பு பண்ணுறது அவன் தான் தெரிஞ்சா மக்கள் முன்னாடி அவன் உயிர் எடுக்கணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்க ரிமாண்ட் பண்ணிடுறேன். நம்ம நாட்டில் ஒரு ரேப் கேஸ் 14 வருஷம் மட்டும் இழுக்குமேன்ற ஒரு அறிக்கை இருக்கு. அதிகமாக ஒரு வடி சுமுக்கிற ஆள் இந்த உலகத்தில் பெண் தான். அதுக்குன்னு அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம்னு சுத்து திசன நாயிங்க. டேய், அவன் பொண்ணாக போடுறதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவளை எவ்வளோ வேணாலும் குடும்பம் பண்ணுவீங்களாடா. இறந்து போன ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு உயிரோட மதிப்பு வெறும் காசு தாங்க. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதும் ஜஸ்டிஸ் ஃபோன் ஸ்டேட்டஸ் போடுறதும் கருப்பு டிபி மாற்றுறதும் அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு இதே நிர்மணம் வந்தால் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட அந்த எல்லா விஷயத்துக்கும் 30 வயசு கீழே ஆட்கள் தான் பொறுப்புன்னு தெரியும் போது நம்ம நாட்டில் கல்வி என்ன நிலைமை சிந்திக்கிறதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. அட போடா, ஊசி எதுவும் கொடுக்காம நூலை எப்படி இருக்க போ? ஆ, அந்த பெண்ணோட உடுப்பை பார்த்து தான் காம உச்சி தோணுதுன்னு சொல்கிற சில பேர். சரிடா, நான் ஒன்று கேட்குறேன். 16 மாசம் குழந்தைய பார்த்து அந்த காம உரைச்சி உனக்கு எப்படிடா தோணுது? எங்கேயோ சாவுற கருப்பனுக்கு நம்ம நாட்டில் போராட்டம் பண்றோம், ஆனால் நம்ம நாட்டில் சாவுற பெண்களுக்கு ஆம்பளைகள் தான் இப்படின்னு பார்த்தா பெத்த மகளே கூட்டி கொடுக்கறதும் பாம்பு கடிச்சுன்னு சொல்றதும் அப்படி சில ரகம். தெரிஞ்ச கதையே எவ்வளோனா தெரியாத கவலை எவ்வளோ இருக்கும்.
ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை தான் நீதி அநீதியா தான் போகும் ஆனா இந்த அப்படி நடக்காது சட்டங்கள் கடுமையானால்தான் தண்டனைகள் கடுமையானால்தான் இங்கே குற்றங்கள் குறையும் ஒரு புதிய விடியலுக்காக காத்திருக்கிறேன்.